அந்தாச்சேரி பேரவை அனைவருக்கும் வணக்கம். பெரியதுரை சார் இந்த கதையை குறித்து அந்தகவியின் சிறப்பு குடலில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய அந்தகவி குழுவினர் அனைவருக்கும் நன்றி. பாண்டியராஜன, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு கூட்டத்துல நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு சொன்னா எப்படின்னா, நீங்களே ஒரு தலைப்பு ஏற்படுத்தீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன நீங்க ஒரு தலைப்பு தாங்கன்னு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எப்படியும் ஒரு வழியா ரெண்டு பேரும் பேசி அப்புறம் ராமன் அண்ணையும் பேசி இந்த தலைப்பு முடிவு பண்ணோம். இந்த தலைப்புல எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஈர்ப்பு உண்டு. பொருணை அப்படின்னா நெல்லை தாமிரபரணி அப்படிங்கிறத குறிக்கிறது. அந்த வாழ்வியலும் வழக்காரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த நான் அந்த சென்னை சைடும் இந்த விழுப்புரம் இந்த மாதிரி பக்கமே நம்ம ஒரு 20-25 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சைட் போனோடனே அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தைகள், அந்த தமிழ் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 வருஷம் திருநெல்வேலியில சிட்டில தான் இருந்தேன், ரொம்ப இன்டீரியர்லாம் இல்லை. ஆனாலும் சிட்டிலயுமே இருந்தாலுமே கூட அவங்க இன்ஜினியரிங் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, நல்ல எம்ஏ என்ன படிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த வழக்கார வந்து அவங்க என்னைக்குமே வந்து எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க. அவங்களுடைய எழுத்து வார்த்தைகள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க வழக்காரில்தான் பேசுவாங்க. ஆனா எழுதும் போது பார்த்தா நார்மலா நம்ம யூஸ் பண்ற அதே வார்த்தைகளை அழகா எழுதுவாங்க. இந்த 10 கதைகள்லுமே பெரியதுரை சார் வந்து அங்கங்க சில வார்த்தைகளை திருநெல்வேலியுடைய ஸ்லாங்க யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா வாழ்வியல மிக அருமையா தாமிரபரணி சார்ந்து அவர்கள் வாழக்கூடியது அந்த வயல்வெளிகளை சார்ந்துதான் நிச்சயமாக கிராமங்களில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத மிக அருமையா எல்லாமே அங்க நிறைய பேர் வந்து இந்த பணம் தொழில் செய்து கருப்பட்டி பணம் பழம் விற்பது, பதனி விற்பது, நுங்கு விற்பது, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களும் அதிகமா இருக்காங்க. விவசாயம் சார்ந்த தொழில்கள் அங்க வந்து நிறைய இருக்கும். நான் திருநெல்வேலி போய் தான் அந்த உழவர் சந்தை அப்படின்றதெல்லாம் பார்த்தது. அங்க கிராமங்கள்ல விளையிற பொருளை நம்ம சிட்டிக்கு கொண்டு வந்து விற்கிற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் எல்லாம் அங்கதான் இருந்தது. அதே மாதிரி இவர் எழுதும் போது நமக்கு எனக்கு தெரிந்தவரை வழக்காற்று சொல்லாக அவரு அதிகமா பயன்படுத்தி இருக்கிறது வந்து இல்ல இல்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து நம்ம இங்க வந்து ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து அதை வந்து அவங்க பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து முதல் கதையில அந்த மல்லிகை பிச்சிப்பூ போன்ற நறுமணங்கள் அப்படின்னு அழகா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி வந்து மேக்சிமம் அங்க வந்து பெயர்கள் வந்து அந்த ஜாதியினுடைய சங்கரம் பிள்ளை, மொட்டத்தேவர், இந்த மாதிரிதான். அப்புறம் அண்ணாச்சி, பெரும்பாலும் நம்மளோட வயசுல பெரியவங்களை உள்ளவங்களும் அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள்ல இவரு அங்கங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. நம்ம எல்லாம் இந்த சைடு வந்து நாட்டாம, ஊர் நாட்டாம அப்படின்னு சொல்லுவோம். அங்க காரியஸ்தர், ஊர் முக்கியஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க பெரும்பாலும் திருவிழா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா இவர் யூஸ் பண்ணிருக்காங்க கோயில் கொடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து வாழ்வியல் வந்து முழுக்க முழுக்க இவருடைய கதை வந்து கதையினுடைய நாயகன் திருநெல்வேலி மண் சார்ந்து, தாமிரபரணியினுடைய மண் சார்ந்த அந்த சேரன் மகாதேவி கீழக்கடை இது எல்லாமே ஆறுகளை ஒட்டி உள்ள ஊரு, ஊர் உள்ள இடம், அதை சார்ந்துதான் இவருடைய கதாநாயகன். அந்த ஊர்கள்ல தான் பயணிக்கிற மாதிரி இவர் வந்து தன்னுடைய கதைகளை அமைச்சிருப்பாரு. இன்னும் கூட இவர் வந்து கூடுதலா தன்னுடைய கதைகளில வந்து முன்னாடி பேசின சரவணமணிகண்டன் சார், முருகேசன் சார் சொன்ன மாதிரி அந்த உரையாடலை குறைத்து கொண்டு வார்த்தைகளை அந்த ஸ்லாங்க, ஏன்னா கதைக்களம் நடப்பது வந்து திருநெல்வேலி சார்ந்த நெல்லை சார்ந்த பகுதி, அந்த ஸ்லாங்கில தன்னுடைய கதாபாத்திரங்களை உரையாட வைத்தார் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து ஆனா என்ன நிறைய பேருக்கு புரியாதுன்னு கூட அவர் இப்படி ஜென்ரலா எழுதியிருப்பாரான்னு தெரியல. ஆனால் நாம் எந்த மண் சார்ந்து ஒரு கதையினை நிகழ்த்துகிறோமோ அந்த மண் சார்ந்த வழக்காறுகளை பயன்படுத்தினால் அது மிகச் சிறப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய இது. சிறுகதைகள்ல இவருடைய பார்வையற்றோர்களுடைய சில சிறுகதைகள்ல படிச்சதுல இவர் வந்து பார்வையற்றோர் மாதிரி இல்லாம கொஞ்சம் வெளியில தாண்டி நார்மல் மாதிரி அந்த வர்ணனைகள்ல எல்லாமே மிக சிறப்பா எழுதிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இவர் வந்து அதுல திருநெல்வேலிக்கே உரியதான அந்த அம்மா பொண்ணு, அப்புறம் சுப்புத்தாயி, மாரியம்மாள், எசக்கியம்மாள், இந்த மாதிரி இசக்கியம்மான்றது அங்க ஒரு அவங்க வழிபடுகின்ற ஒரு சிறு தெய்வம், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அங்க பிரபலமாக நிறைய பேர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய பெயர்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த கிறிஸ்டின் பேர்லாம் நிறைய, அதெல்லாம் நிறைய எனக்கு வாயில வரல, ரோஸ்லின் மேரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்க அதே மாதிரியான பெயர்களை கொண்டவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பெயரை கூட ஜபமலர் இந்த மாதிரியான பெயர்களை மிக சிறப்பாக அந்த வாழ்வியலோடு ஒட்டி
இவர் சுட்டி அந்த கதைகளை நோக்கி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார். அதே மாதிரி நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வியல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பீடி சுற்றுவது. அந்த கதையில பொன்னுத்தாய் அக்கா பஸ்ஸுக்காக எவ்வளவு அலப்பற பண்ணி அவங்களை அந்த பஸ்ஸை வெயிட் பண்ண வச்சு, அதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வியல். ஒரு கிராமத்துக்கு 2 டைம் தான் பஸ் வரும், அந்த மாதிரி கிராமங்கள் அங்க நிறைய இருக்கு. அந்த பேருந்துல அவங்க அந்த பீடி சுத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு கொஞ்சம் அதை விட வளர்ந்த ஒரு ஊர்ல போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கான காசை பெற்றுட்டு வர்றது. அது வந்து அவர்களுடைய வீட்டு தொழில். விவசாய வேலையை செஞ்சாலுமே கூட சில பேர் காலையில எழுந்து ஒரு 1 ஹவர் பீடி சுத்தி வச்சுட்டு விவசாய தொழிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப சாயந்தரம் பீடி சுத்தி அந்த நாளுக்கான இதை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் அப்படிதான் அங்க இருப்பாங்க. அதை கரெக்டா பொருத்தி இருக்காரு. அப்புறம் இதுல என்னன்னா, ஊரணி அப்படின்ற வேர்டு வந்து திருநெல்வேலி சைடு யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. மதுரை சைடு தான் அப்படி யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து குளம் அதிகமா, குளம்ன்ற வார்த்தை தான் குளிக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய பேர் தாமிரபரணி சார்ந்து இருக்கிற அந்த ஊருன்றதுனால நிறைய பேர் தாமிரபரணி ஆத்துல இல்ல அதை சார்ந்து வரக்கூடிய அந்த ஓடையில அப்படிதான் இது பண்ணியிருப்பாங்க. இவர் சொல்லியிருக்க அந்த குருவி காத்தான் ஓடை அந்த மாதிரி அங்க ஒவ்வொரு ஓடைக்கும் அவங்க ஒவ்வொரு பேர் தான் வைப்பாங்க. அது மாதிரி அங்க அங்க அப்படிதான் இருக்கும் ஒரு ஒரு ஓடைக்கும். இல்ல இது இவரா வச்ச பேரான எனக்கு தெரியல, இல்ல அங்க சொல்றாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஆனா நானும் அங்க கேள்விப்பட்டது உண்டு, ஒவ்வொரு ஓடைக்கும் அவங்க ஒவ்வொரு மாதிரியான பெயர்களை, அது காரண பெயரா இல்ல எந்த வகையால வந்த பெயர்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர் மக்கள் அப்படி வச்சுதான் ஒரு ஒரு ஓடையும் கூப்பிடுவாங்க. அந்த வகையில அதுவும் மிகச்சிறப்பாக இவருடைய கதைக்களம் பார்வையற்றோரை கொண்டு நகற்றுவது அப்படின்றது ஒரு 10 கதை வந்திருக்கு அப்படின்றது வந்து மிக சிறப்பானது. இன்னும் நம்மளும் நான் எழுதலாம் அப்படி எழுதலாம் எந்த தயக்கமும் இல்லாம அப்படின்றதையும் இவர் வந்து முதல் முறையா நமக்கு எடுத்துக்காட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கதை பகிர ஆரம்பித்து ஒரு 2 மாதம், அதிகபட்சம் 2 மாதம் தான், 2 மாதத்திற்குள்ளாக ஒரு 10 கதை மிகச் சிறப்பாக நமக்கு தந்ததுக்கு சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பு பேச எனக்கு வாய்ப்பளித்த அந்த கவி பேரவைக்கும் மிகுந்த நன்றி. நன்றி.